வணக்கம். செய்தி சுருக்கம். மத்திய அமைச்சரவை இன்று விரிவாக்கம். பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. அமைச்சரவையில் புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. கூட்டணி கட்சிகளுக்கும் பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுஷில்குமார் மோடி, ஜோதிராதித்யா சிந்தியா, சர்பானந்த சோனோவால், நாராயண் ராணி, அனுப்பிரியா பட்டேல், ரீட்டா பகுகுணா ஜோஷி, வருண் ஆகியோர் அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் கூட்டணி கட்சியான அதிமுகவுக்கும் அமைச்சர் பதவி கிடைக்கும் என கூறப்படுகிறது. 2019 மோடி இரண்டாவது முறை பிரதமரான பிறகு அமைச்சரவையை விரிவாக்கம் செய்வது இதுதான் முதல் முறை. தமிழகத்தில் கருப்பு பூஞ்சை 122 மரணம். தமிழகத்தில் 3,300 பேர் கருப்பு பூஞ்சையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 122 பேர் இறந்தனர் என சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். கருப்பு பூஞ்சை நோயை ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்தால் குணப்படுத்தலாம். இதற்காக சிகிச்சை அளிக்க மருத்துவமனைகளில் தனி வார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. 59,000 ஆம்போடெரிசின் மருந்து கையிருப்பு உள்ளது என மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். தேங்கும் நீரில் நெல் மூட்டைகள், விவசாயிகள் வேதனை. திருச்சி மாவட்டம் உப்பிலிபுரத்தில் 5,000 மேற்பட்ட ஏக்கரில் குறுவை சாகுபடி அறுவடை நடந்து வருகிறது. பி மேட்டூர், வைரிசெட்டிப்பாளையம், தங்கநகர், ஆலந்துடையான்பட்டி, எரகுடி பகுதிகளில் நுண்பொருள் வணிகக் கழகம், நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டன. தினமும் 30,000 மேற்பட்ட நெல் மூட்டைகளை விவசாயிகள் கொண்டு செல்கின்றனர். ஆனால் ஒரு நாளுக்கு 40 கிலோ எடையுள்ள 1,000 நெல் மூட்டைகள் மட்டுமே ஒவ்வொரு நிலையத்திலும் கொள்முதல் செய்யப்படுகிறது. இடமில்லாததால் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக அறுவடை செய்த நெல்லை சேமிக்க முடியாமல் விவசாயிகள் திணறி வருகின்றனர். உற்பத்திக்கு ஏற்ப கொள்முதல் செய்ய அரசு ஏற்பாடு செய்ய வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மழையால் குளம் போல் தேங்கியுள்ள இடங்களில் கொள்முதல் நிலையங்கள் இருப்பதால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து பாழாகிறது என வேதனை தெரிவித்தனர். விதிமீறி கட்டிடம் கட்டினால் இடிக்கப்படும். விதிமீறி கட்டப்படும் கட்டடங்கள் இடிக்கப்படும். வீட்டு வசதி வாரிய நிலங்களை போலி ஆவணங்கள் மூலம் பயன்படுத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வீட்டு வசதி அமைச்சர் முத்துசாமி எச்சரித்துள்ளார். வீட்டு வசதி வாரியத்தால் கட்டி முடிக்கப்பட்டு காலியாக உள்ள வீடுகள் பற்றிய விவரம் விரைவில் வெளியிடப்படும். வீடு தேவைப்படுவோர் விண்ணப்பிக்கலாம் என முத்துசாமி கூறினார். யானைகளை தாக்கும் ஹெர்பிஸ். திருவனந்தபுரம் கோட்டூர் அருகே உள்ள யானைகள் முகாமில் வனத்தில் பிடிக்கப்படும் யானைகள் தாயை இழந்து தவிக்கும் குட்டி யானைகள் பராமரிக்கப்படுகிறது. இங்கு 60 யானைகள் உள்ளன. தற்போது முகாமில் உள்ள யானைகளை ஹெர்பிஸ் என்ற வைரஸ் தாக்குவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் ஸ்ரீக்குட்டி என்ற 1.5 வயதான யானை ஹெர்பிஸ் தாக்கி இறந்தது. கால்நடை மருத்துவர்கள் நடத்திய சோதனையில் மேலும் 3 யானை குட்டிகளுக்கு வைரஸ் பாதிப்பு இருந்தது தெரியவந்தது. பாதிக்கப்பட்ட யானைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த சூழலில் நேற்று அர்ஜுன் என்ற 6 வயதான யானை ஹெர்பிஸ் பாதிப்பால் இறந்தது. வைரஸ் தாக்கத்தால் யானைகள் இருப்பதால் முகாமில் உள்ள அனைத்து யானைகளும் தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறது. மத்திய அரசு பணிக்கு அடுத்த ஆண்டு பொது தகுதி தேர்வு. மத்திய அரசு பணிகளுக்கு ஆட்களை தேர்வு செய்வதற்கு அடுத்த ஆண்டு முதல் நாடு முழுவதும் பொது தகுதி தேர்வு நடத்தப்படும் என்று பணியாளர் மக்கள் குறைதீர் இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பொது தகுதி தேர்வு நடத்துவதற்காக ஏற்கனவே தேசிய ஆள் சேர்ப்பு முகமை அமைக்கப்பட்டுள்ளது. அரசு பணியாளர் தேர்வாணையம், ரயில்வே தேர்வு வாரியம் மற்றும் வங்கிப் பணியாளர் தேர்வு நிறுவனத்தால் தனித்தனியாக நடத்தப்படும் தேர்வுக்கு பதிலாக தேசிய ஆள் சேர்ப்பு முகமை பொது தகுதி தேர்வை நடத்தும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தது ஒரு தேர்வு மையமாவது இருக்கும். அரசு பணிக்கு ஆட்கள் தேர்வு செய்வதை எளிமைப்படுத்தவும் நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களுக்கு சம வாய்ப்பு அளிக்கவும் இந்த சீர்திருத்தம் கொண்டுவரப்படுவதாக அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறினார். அமைச்சர் தென்னரசுக்கு பழனிசாமி கண்டனம். கிருஷ்ணகிரியில் மின்சார வாகன தொழிற்சாலை அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது. ஆனால் திமுக அரசு கொண்டு வந்தது போல் தொழில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசுகிறார் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கடுப்பாகியிருக்கிறார். அதிமுக ஆட்சியில் மின்சார கொள்கை 2019 உருவாக்கப்பட்டது. மேலும் தொழில் துவங்க ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் மூலம்தான் கிருஷ்ணகிரியின் ஓசூரில் எர்த்தர் எனர்ஜி நிறுவனம், போச்சம்பள்ளியில் ஓலா நிறுவனம் இ பைக் வாகன உற்பத்தியை துவங்கியுள்ளன. 10,000 பேருக்கு வேலை கிடைத்துள்ளது. இங்கு தயாராகும் வாகனங்கள் அடுத்த ஆண்டு விற்பனைக்கு வர உள்ளன. ஏற்கனவே தொடங்கப்பட்டு முடியும் நிலையில் உள்ள திட்டத்தை திமுக கொண்டு வந்தது போல் பேசுவது ஏற்புடையதல்ல என்று பழனிசாமி கூறியுள்ளார். மாணவர்களுக்கு தடுப்பூசி, பதிலளிக்க அரசுக்கு உத்தரவு. அமெரிக்காவில் மாணவர்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகள் முடிந்து பள்ளி கல்லூரிகள் திறக்க ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்தியாவில் மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்த முன்னுரிமை வழங்கும்படி சென்னை ஹைகோர்ட்டில் நேர்வழி இயக்கத்தைச் சேர்ந்த கணேஷ் என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார். ஆன்லைன் கல்வியால் மாணவர்கள் பலருக்கு மன அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. பஞ்சாப், கேரளாவில் அவர்களுக்கு தடுப்பூசி செலுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வியில் 3.70 கோடி மாணவர்கள், ஆசிரியர்கள் உள்ளனர். இவர்களுக்கு தடுப்பூசி செலுத்த முன்னுரிமை வழங்கி கல்லூரிகளை திறக்க அரசு உத்தரவிட வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தார். மனுவை தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் அடங்கிய அமர்வு விசாரித்தது. மனுவுக்கு பதிலளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டது. ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் திருச்சி வீரர்கள்
ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடக்கும் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 3 பேர் தகுதி பெற்றுள்ளனர். ஆண்கள் 4x400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் பங்கேற்க லால்குடியைச் சேர்ந்த ஆரோக்கியராஜன் தேர்வாகியுள்ளார். கலப்பு 4x400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் திருச்சி குண்டூரை சேர்ந்த தனலட்சுமி சேகரும் திருப்பெரும்பூரை சேர்ந்த சுபா வெங்கடேசனும் தேர்வு செய்யப்பட்டனர். திருச்சி மாவட்டத்திலிருந்து 3 பேர் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருப்பது விளையாட்டு வீரர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேர்வான வீரர் வீராங்கனைகளின் சொந்த ஊர் மக்கள் அவர்களை கொண்டாடி வருகின்றனர். நான் இப்போ நடக்க போகிற ஒலிம்பிக்ஸ் போட்டியில் 4x400 மீட்டரில் நான் குவாலிஃபை பண்ணியிருக்கேன். அது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒலிம்பிக்ஸ் அப்படின்றது ஒரு கனவாக இருக்கும். அந்த கனவை வந்து நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய கோச்சுக்கு வந்து நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அவர் தான் வந்து என்னை ஃபஸ்ட்லேருந்து இப்படியெல்லாம் உருவாக்கி நான் இப்போ நேஷ்னல்லாம் மெடல் பண்ணதுக்கு அவர் தான் காரணமாக இருந்திருக்காரு. அதுக்காக நான் அவருக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நான் இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் நான் பெருமை சேர்ப்பேன். அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் ஒரு 400 மீட்டர் இந்தியன் ரன்னர். ஸோ இப்போ 2020 ஒலிம்பிக்ஸில் குவாலிஃபிகேஷன் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒலிம்பிக் நான் குவாலிஃபைட் பண்ணியிருக்கேன். இப்போ கூட கொரோனா டயத்தில் சம்டைம்ஸ் லாக்டவுன் ஆகிடும், சம்டைம்ஸ் கிரவுண்ட் ஓப்பன் ஆகும். இருந்தாலும் அவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ, எங்களால் எவ்வளோ முன்னேற முடியுமோ முன்னேறி இந்தளவுக்கு நாங்கள் ஒலிம்பிக் குவாலிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ நான் 4x400 மீட்டர் மென்னில் குவாலிஃபைட் ஆகியிருக்கேன். நல்ல டீம், எங்கள் டீம் ரொம்ப நல்ல டீம், மெடல் ஹோப் உள்ள டீம். ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக மெடல் அடிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் 8th போய் சென்னையில் ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணேன், சிஐன்னு ஒரு ஸ்கீமில். 8th 12th வரைக்கும் நான் அங்கே தான் படித்தேன். எனக்கு கோச்சு இந்திரா மேம், அவங்க ட்ரைனிங் பண்ணி நான் நிறைய நேஷ்னல் மெடல் பண்ணேன். நான் அங்கே நேஷ்னல் மெடல் பண்ணுறதை பார்த்துட்டு எனக்கு இந்தியன் கேம்பில் கூப்பிட்டாங்க. இந்தியன் கேம்பில் வந்து நான் 5 வருஷம் ஆச்சு. எனக்கு இங்கே கலீனா மேம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே நிறைய நான் இன்டர்நேஷ்னல் வந்ததுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் மெடல் பண்ணியிருக்கேன். இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து எனக்கு ஒலிம்பிக்ஸ்க்கு ஒரு ட்ரையல்ஸ் நடந்துச்சு, அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் குவாலிஃபை பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.